ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார். மக்களின் கோரிக்கைகளை அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சென்று கேட்டு நிறைவேற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஏற்கனவே நகரப்பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது அந்த திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ஊரக பகுதிகளான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். விழா நடைபெறும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அங்கு நடைபெறும் விழாவில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதோடு புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் புதிய நகர பேருந்துகளையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் சேலம் கருப்பூர் வரும் முதல்வர் அங்கிருந்து கார் மூலம் பாளையப்புதூருக்கு வருகிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.